ஆர்ப்பரித்துக் கொட்டும் அருவியின் பயமுறுத்தும் காட்சிகள். ஒருபுறம் காட்டாற்று வெள்ளத்தை காட்டு யானைகள் தன் குடும்பம் குட்டியுமாக கடக்கும் வீடியோ காட்சிகள். கோலமெல்லாம் நால மாறி போகுமையா, காலம் வரும் நம்பிக்கையா போய் வாங்க. கேரள மாநிலத்தோட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வயநாடு மாவட்டத்தில் பெஞ்ச பலத்த கனமழை காரணமாக பல இடங்களில் மண் சரிவும் ஏற்பட்டிருக்கு. இந்த மண் சரிவுகளில் சிக்கி கிட்டத்தட்ட பலி எண்ணிக்கை 163 உயர்ந்திருக்கு. மீட்பு பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில மழையின் காரணமாக வயநாடு மாவட்டம் நிலம்பூர் பக்கத்தில் இருக்கிற கருளையில காட்டாற்று வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காட்டாற்று வெள்ளத்தின காட்டு யானைகள் குட்டிகளோட கடக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கு. பெரும் சிரமத்துக்கு இடையே யானைகள் கடந்து போயிட்டு இருக்கு. இதே மாதிரி அச்சரப்பள்ளி அருவியில காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இது காரணமா அருவிக்கு போக தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா மழை இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில அருவிகள் மற்றும் ஆற்றங்கரையோர பகுதிகளில் இருக்கவங்க எச்சரிக்கையோட இருக்கணும்னு கேரள அரசு அறிவுறுத்தியிருக்காங்க.